மண் சிலை பையன். ஒரு கிராமத்தில் மோகன் பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தான். அவனுடைய மனைவி பேர் நிர்மலா. கிராமத்தில் அனைவரும் மோகனுக்கும் நிர்மலாவுக்கும் நல்லாவே வரவேற்பு இருந்துச்சு. மோகன் கிராமத்து ஜமீன்தார், ஆனாலும் அவங்களுக்கு வாரிசுன்றதே இல்லை. அதன் காரணமாக அவங்களுடைய நேரம் முழுக்க முழுக்க கவலையிலேயே ஏற்பட்டுச்சு. வாரிசு இல்லாததுனால கிராமத்து பெண்கள் நிர்மலா கிட்ட கொஞ்சம் கொடுமையாகவே நடந்துப்பாங்க. அனைத்து கிராமத்து பெண்களும் காலையில் குடத்தில் தண்ணியை நிரப்ப போவாங்க. அவங்களுக்குள்ள என்ன பேசிக்குவாங்கன்னா, அட தங்கச்சி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாளைக்கு என்னோட பையனோட பிறந்த நாள். நீங்க எல்லாரும் நாளைக்கு என்னோட பையனோட பிறந்த நாளுக்கு வந்தே ஆகணும். அக்கா, எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க நாளைக்கு கண்டிப்பா வரோம். அட, நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. அது பாருங்க, நிர்மலா வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி நல்ல நேரத்துல இந்த மாதிரி பெண்களை கூப்பிட்டா கெடுதல்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நிர்மலா அவங்களுடைய எல்லா வார்த்தைகளும் கேப்பா. சோகப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அடுத்த நாள் காலையில கிராமத்துக்கு ஒரு பாபா வருவாங்க. எல்லாருடைய வீட்டுல சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு போவாங்க. அம்மா, எனக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? பாபாஜி, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நீங்க வேற யாருக்கிட்டயாவது எடுத்துக்கோங்க. பரவாயில்லம்மா கண்ணே. அப்படி சொல்லிட்டு பாபா நிர்மலாவுடைய வீட்டை நோக்கி போனான். தாயே, எனக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? ஆமா, கண்டிப்பா வாங்க பாபாஜி. நிர்மலா பாபாஜிய தன்னோட வீட்டுக்குள்ள அழைத்தா. பாபாவும் நிர்மலா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. உட்காருங்க பாபாஜி, நான் உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு வரேன். பாபாவுடைய பார்வை மூளையில வைக்கப்பட்ட ஒரு மண் சிலை மேல விழுந்துச்சு. இந்தாங்க பாபாஜி, சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த சிலை யாரோடையது? நிர்மலா இத கேட்டு அழுக ஆரம்பிச்சா. என்னாச்சுமா கண்ணே? பாபா, இது என்னோட பையன். பாபா அந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இது ஒரு மண் சிலையாச்சு. பாபா, எனக்கு வாரிசே இல்லை. என்னோட மன ஆறுதலுக்காக நான் இந்த மண் சிற்பத்தை என்னோட பையன்னு நினைச்சு வாழ்றேன். கவலைப்படாத கண்ணே, கடவுள் உன்னுடைய ஆசைய கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. எனக்கு உன்னுடைய மரியாதை ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க போறேன், கேளு. உனக்கு என்ன வேணும்? பாபா, எனக்கு வாரிசு இல்லாத போது நான் வேற என்ன கேட்க போறேன்? எனக்கு வெறும் ஒரு பையன்தான் ஆசை. நான் உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவேன், ஆனா அதுக்கு சில நியமங்கள் இருக்கு. ஒருவேளை நீ அதை சரியா கவனிக்கலன்னா அப்போ நடக்க போற விபத்துக்கெல்லாம் நீ தான் காரணம். சொல்லு, உனக்கு விருப்பமா? பாபா, நான் எல்லா நியமங்களும் ஏத்துக்கிறேன். சரி. அப்படி சொல்லிட்டு பாபா அந்த சிலையை நோக்கி போனாங்க. அந்த சிலையை தொட்டு பார்த்தாங்க. தன்னோட சக்தியால அந்த குழந்தை சிலையை நிஜமான குழந்தையா மாத்திட்டாங்க. அம்மா, அம்மா! நிர்மலா அழுதுகிட்ட தன்னோட பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் பாபாவுக்கு நன்றிய சொன்னான். பாபாஜி, உங்களை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். கண்ணே, நான் இவனுக்கு உயிரை கொடுத்துட்டேன், ஆனா இவன் இப்பவும் மண் சிலையே தான். அதனால இவன் வளர மாட்டான். இவனுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்காரத்து கொண்டு இவனுக்கு ஒண்ணுமே சாப்பிட கொடுக்காதீங்க, இல்லனா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். அப்படி சொல்லிட்டு பாபா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. பிறகு நிர்மலா மற்றும் தன்னுடைய புருஷன் மோகன் அவங்களுடைய பையனோட ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. சில வருஷங்கள் கடந்துடுச்சு. நிர்மலா, மோகன் மற்றும் அவங்களுடைய மகன் சோனு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையை மாற்றவடைய ஒரு நாள் வந்துச்சு. இன்னைக்கு சோனுவுடைய பிறந்த நாள். இந்த நாள் தான் பாபா சோனுவுக்கு உயிரை கொடுத்தாங்க. நிர்மலா மற்றும் அவங்களுடைய கிராமவாசிகளை பிறந்த நாள் விருந்துக்காக கூப்பிட்டாங்க. சோனுவோட அப்பா, இது கொஞ்சம் கேளுங்க.
சாயங்காலம் நீங்க சீக்கிரமா வந்துடுங்க. ஆஹா, எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமாவே வந்துடுவேன். சாயங்காலம் சோனு தன்னோட நண்பர்களோட விளையாட போயிடுவான். அவங்க அம்மா பிறந்தநாள் விருந்துக்காக விதவிதமான உணவுகள் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் சோனுவோடைய அப்பாவும் விருந்தாளிகளும் வந்தாங்க. இப்போது சோனுவோடைய பிறந்தநாளோட கொண்டாட்டம் ஆரம்பிக்க போகுது. ஆனால் சோனுவோடைய அம்மா ரொம்பவே கவலையாக தெரிவாங்க. என்னாச்சு சோனு அம்மா? உங்களுக்கு பாபாவுடைய வார்த்தைகள் ஞாபகம் இல்லையா? எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு. யாராவது சோனுவை? நீ பதட்டப்படாத, நான் சோனு மேல ஒரு பாறை வச்சிட்டு இருக்கேன். இப்போ வா, எல்லாரோடையும் சேர்ந்து உட்காரு. கொஞ்ச நேரத்துல பசங்க எல்லாரும் ஒன்று கூடி சோனுவோட பிறந்த நாள் கேக்க வெட்ட வந்தாங்க. சோனு கேக்க வெட்டுவான். அப்போ சோனுவுக்கு ஒரு பையன் கேக்க ஊட்டி வைப்பான். சோனு கேக்க சாப்பிட்டதுமே மயக்கம் போட்டு விழுந்துடுவான். அதை பார்த்து சோனுவோட அம்மா ஜோரா அழத் தொடங்கினாங்க. அப்போ மோகன் சோனுவையும் நிர்மலாவையும் உள்ள கூட்டிட்டு போவான். சோனுவோட அம்மா ஆயுதகிட்ட சோனுவை எழுப்புவாங்க. சோனு கண்ணா எழுந்திருப்பா, என்னாச்சு உனக்கு? நம்ம உடனே ஏதாவது பண்ணணும். நீ சோனுவை பாத்துக்கோ, நான் பாபாவை கூட்டிட்டு வரேன். நீ என்ன ஆனாலும் சோனுவை வீட்டை விட்டு வெளியில போக விடாத, சரியா? நான் சீக்கிரமா வரேன். அப்படி சொல்லிட்டு சோனுவோடைய அப்பா பாபாவை தேட கிளம்பிட்டாங்க. அப்போ சோனுவுக்கு நினைவு திரும்ப வந்துச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நிறைய வருஷங்களா பசியோட இருக்கம்மா. சரிப்பா, நான் இப்பவே ஏதாவது சாப்பிட கொண்டு வர்றேன். நிர்மலா ஒன்னொன்னா எல்லா சாப்பாடும் சோனுவுக்கு கொடுப்பா. சோனு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவான். ஆனால் அவனுக்கு பசி அடங்கவே அடங்காது. மெதுவாக ஒன்னொன்னா வீட்டில் இருந்த சாப்பாடு பொருட்கள் எல்லாம் காலியாயிட்டே வந்துச்சு. இப்போ சோனுவோடைய உருவம் பெருசாயிட்டே போச்சு. கண்ணா, வீட்டில் இப்போ சாப்பிட ஒன்றுமே இல்லை. சாப்பாடு கொடுங்க, இல்லனா நான் எல்லாரையும் சாப்பிட்டுடுவேன். நீ இரு, நான் பக்கத்துல இருந்து ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். நீ இங்கேயே இரு. சோனுவோட அம்மா வீட்டை விட்டு வெளியில வருவாங்க. ஆனா சோனுவோடைய பசி ஏறிட்டே போச்சு. ஆனா அவனால பொறுத்துக்க முடியாம வீட்டை விட்டு வெளியில வருவான். சோனு மெதுவா உருவத்தை ஏத்திக்கிட்டே கிடைச்சதை சாப்பிட ஆரம்பிச்சான். கிராமம் பூரா பயந்து அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே உழைஞ்சிக்குவாங்க. அப்போ தான் சோனுவோடைய அப்பா அங்கே பாபாவை எடுத்துக்கிட்டு அங்கே வந்தாங்க. சோனு, உனக்கு என்ன ஆயிடுச்சு? பாபா எனக்கு உதவி பண்ணுங்க, என் பையனோட உயிரை காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இவன் சாதாரணமான பையன் இல்லைன்னு. இவனுக்கு ஒண்ணுமே சாப்பிட கொடுக்காதுங்கன்னு சொன்னேன். இல்லனா மொத்த கிராமத்தையும் இவன் நாசமாக்கிடும். நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்க உயிரை காப்பாத்துங்க பாபா. சரி, நான் ஏதாவது பண்றேன். அப்போதான் அங்க சோனுவோடைய அம்மா வருவாங்க. பாபா கிட்ட என்ன கெஞ்சுவாங்கன்னா, பாபா பாபா தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க, என்னோட பையனை காப்பாத்துங்க, என்னோட பையனை காப்பாத்துங்க பாபா. நான் சோனுவை திரும்ப சிலையா மாத்திடுவேன், அதனால கிராமத்துக்காரங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியும். இல்ல பாபா, அப்படி பண்ணாதீங்க. என் பையனை விட்டு என்னால உயிரோட இருக்க முடியாது. அதை கேட்டு பாபாவுக்கு நிர்மலா மேல பரிதாபம் ஏற்படும். பாபா தன்னுடைய சக்தியால ஒரு மாயாஜால பழத்தை உருவாக்குவாங்க. அந்த பழத்தை சோனுவுக்கு சாப்பிட கொடுத்தாங்க. அதனால சோனுவோடைய உருவம் பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு. சோனு திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறிடுவான். பிறகு எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.